வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். உலகநாயகன் கமல்ஹாசன் கல்யாணராமன் படம் முடிஞ்சு களத்தூர் முதல் கல்யாணராமன் வரை அப்படின்னு தொடர் பேட்டி குமுதம் பத்திரிகைக்கு கொடுத்தாரு. குமுதம் வார இதழுக்கு அதனுடைய 5 பகுதி ஏற்கனவே பார்த்துட்டோம். 6வது பகுதி இன்றைக்கி வெளிவந்திருக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் தொடரில். ஸோ இது தனி பிளேலிஸ்ட்டாக இருக்குது, நீங்கள் ஒவ்வொரு பகுதியையுமே தொடர்ந்து பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி, 6வது பகுதியை பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை அழுத்துங்க. யாவரும் கேளீர். களத்தூர் முதல் கல்யாணராமன் வரை உலகநாயகன் கமல்ஹாசன் ஃப்ளாஷ்பேக் தொடர் பகுதி 6. கமல்ஹாசன் சொல்கிறார், பிரசிடென்ட் அவார்டு கிடைச்சது எனக்கு. கமல்ஹாசனுக்கா? ஐ மீன் களத்தூர் கமல்ஹாசனுக்கு தான் கிடைச்சது. பெரிய தியேட்டரில் ஷோவெல்லாம் நடக்கும். முதல் காட்சி முடிஞ்சதும் ஒரு ஸ்டேஜ் அப்பியரன்ஸ், செகண்ட் ஷோ முடிஞ்சதும் ஒரு ஸ்டேஜ் அப்பியரன்ஸ். உடனே பெரிய வெள்ளி கப்பு கொடுத்து விடுவாங்க, அதை வாங்கின்னு வந்துடணும். இதில் என்னென்னா, தூங்கி போயிடுவேன், நான் தூங்கினால் கஷ்டம், அப்பா திட்டுவார். சுவரில் சாஞ்சிண்டு இதை பார், ஜனங்களெல்லாம் வராங்க, வேடிக்கை பாருன்னு மாடியில் ஒரு ரகசியமான இடத்துல வச்சுருப்பாங்க என்ன, அப்படியே சாஞ்சிண்டு மல்லாக்கடித்து கீழே விழுந்துடுவேன் மொட்டை மாடியில். அதுக்கு பிடிச்சி அடித்து எழுப்பி, அப்படி என்னடா தூக்கம், இவ்வளோ பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க, தூக்கம் எப்படி வரும் உனக்கு அப்படிம்பார். அப்புறம் ஸ்பீச்செல்லாம் கற்றுக் கொடுப்பார். பெரியோர்களே, தாய்மார்களே, என்னை போன்ற சின்னஞ்சிறு குழந்தைகளே, உங்கள் எல்லோருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி தான் ஆரம்பிக்கணும். எவ்வளோ வயசு அப்போ? 5 வயசுக்குள்ளே தான் எல்லாம் பேசணும், அதுவும் 5-6 நிமிஷம் பேசணும். அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, எனக்கு முன்னாடி பேசினவங்க பேசுனதுலேருந்து ஒரு 2 லைன் யூஸ் பண்ணி பேசியாகணும். அப்போவே வா. ஆமாம், பண்ணலைன்னா முண்டோம் முண்டோம், அசட்டு முண்டோன்னு திட்டுவார். என்ன ஆச்சு, ஒரு நாளைக்கு முன்னாடி பேசினவங்க நிறைய பேசிகிட்டு இருக்காங்க, எனக்கு வேறு பாத்ரூம் போகணும்னு அர்ஜென்ட்டு சொல்லி சொல்லி பார்த்தேன், கேட்கல. ஒரு பழைய டாக்கிஸ் அது, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடில, பேண்ட்லேயே ஒன்றுக்கு போயிட்டேன். நல்ல வேலை ஒரு ஷூட் மாதிரி போட்டிருந்தாங்க, அது வளைஞ்சது, ஃப்ரண்ட் ரோவில் எல்லோரும் ஆணும் பார்த்துட்டு இருந்தாங்க, வாயை திறந்துண்டு. இன்றைக்கும் அதை மறக்க மாட்டேன். அந்த பஞ்சாயத்து போர்டு தலைவர் வந்து என்னை கூப்பிட்டு, பரவாயில்ல தம்பி, அதனால் பரவாயில்ல, அடித்து விடுங்கன்னு சொன்னார். பேசுங்க பேசுங்கன்னார். நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், பெரியோர்களே, தாய்மார்களே, என்னை போல் உள்ள சின்னஞ்சிறு குழந்தைகளே அப்படின்னு. ஆனால் கீழே ஒழுகி ஓடிக்கிட்டு இருக்கு. சில சமயம் சாருஹாசன் வருவார். ஏவிஎம் ஸ்டுடியோ போகும்போதெல்லாம் சந்திரஹாசன் கூட வருவார். ஏன்னா எனக்கு அப்போ ஈஸ்னோஃபிலியா கம்ப்ளைண்ட், ஐஸ் சாப்பிடக்கூடாது, நான் ஐஸ் சாப்பிடாமல் இருக்கணுங்கிறதுக்காகவே ஒருத்தர் கூட இருப்பாங்க, கூட இருந்தாகணும். தவிர சந்திரஹாசன் தான் எனக்கு 10-11 வயது ஆகிற வரைக்கும் எப்படி பேசுறது, வீரபாண்டிய கட்டபொம்மன் டைலாக் எப்படி பேசுவது, புருவத்தை எப்படி தூக்குறது எல்லாம் அவர் தான் கற்றுத்தருவார். ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட், ஐ ஸ்டில் ஃபீல் இப்போ சாருஹாசனை ஆக்ட் பண்ணுறார். பெட்டர் ஆக்டர் தென் போத் ஆஃப் அஸ் ஈஸ் சந்திரஹாசன் தான். அவர் லா கிராஜுவேட், இப்போ பிஸ்னஸ் மேன், ஹீ இஸ் வித் சிம்கோ மீட்டர்ஸ். ஏவிஎம் ஸ்டுடியோவிற்கு முதல் டைம் போனபோது இந்த பையனுக்கு முருகன் வேஷம் போட்டு பார்க்கணும்னு நினச்சாங்க. பின்னாடி ஒரு கார்டன் மாதிரி இருந்தது, அங்கே சாவித்ரி அம்மாவுக்கும் ஜெமினி மாமாக்கும் ஒரு டூயட் சாங் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, கண்களின் வார்த்தைகள் தெரியாதோன்னு ஒரு பாட்டு. ஸோ என்னை அங்கே கூப்பிட்டு போய் சாவித்ரி அம்மாவோட ஒரு ஃபோட்டோ, ஜெமினி மாமாவோட ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க. இந்த பையன் நல்லா இருக்கானே, இவனை வச்சுக்கலாமே அப்படின்னுட்டார். கரெக்டாக அவருடைய எல்போக்குள்ளே மறைஞ்சு போயிடுவேன். அப்படி இருந்தேன்னா எஸ்பி முத்துராமன் எல்லாம் அப்போது அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார் அசிஸ்டன்ட் டைரக்டராக. என்னை அடிக்க சேட்டை பண்ணுற போதெல்லாம் இழுத்துட்டு போகிறது அவர் தான். திடீர்னு காணாமல் போயிடுவேன், எங்கேன்னு பார்த்தா அந்த லைட் பாய்ஸ்களுக்கு வச்சுருக்கிற பரண்மேல ஏறி உட்காந்துருப்பேன். பீடி பிடிக்கணும்னு ஆசை, அவங்க பிடிக்கிறத பார்த்துருக்கேன், எங்கேயாவது வச்சுருக்காங்களான்னு பார்ப்பேன். எங்கேயாவது ஃபவுண்டனுக்குள்ளே நான் விழுந்துட்டேனான்னு அதுக்குள்ளெல்லாம் தேடினாங்க. ஒரு நாளைக்கு அங்கே ஒரு பெரிய ஃபவுண்டன் இருக்குது, அதுக்கிட்ட நான் விளையாடிட்டு இருந்ததை யாரோ கடைசியாக பார்த்துருக்காங்க, உள்ளே இறங்கி தேடிட்டு இருந்தாங்க, எங்கேயாவது விழுந்து கிழந்து மூழ்கியிருப்பானோ அப்படின்னு. முத முதல்ல அங்கே போனபோது நிறைய மாங்காய் தொங்கிகிட்டு இருக்கும், பர்மனண்ட்டாக எப்போதும் தொங்கும். ஒரு மாங்காயை நான் கடித்ததும் வாயெல்லாம் மண்ணாயிடுச்சு, டூப் மாங்காய், அதுக்குள்ளே மணல் நிரப்பி வச்சுருப்பாங்க. எங்கே வேண்டுமானாலும் போகலாம் வரலாம், திடீர்னு எடிட்டிங் ரூமுக்கு போயிடுவேன், என்னை வந்து யாரும் அங்கே திட்ட முடியாது. ஆமாம், நீ ஏன் இங்கே வந்தேன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. போகக்கூடாத ரூம் சிலது இருக்குது எடிட்டிங் ரூம் மாதிரி, கேட்டுட்டு தான் உள்ளே போவாங்க. நான் பாட்டுக்கு எந்த ரூம் யார் கம்பெனி கணக்கே கிடையாது, உள்ளே போயிடுவேன். ப்ரொஜெக்ஷன் நடந்துகிட்டு இருந்தால் நான் க்ளீனாக உள்ளே போய் உட்காந்து படம் பார்ப்பேன். அஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட், பாதி நேரம் வளர்ந்தது ஏவிஎம் ஸ்டுடியோவில் தான். நான் அப்போ பார்த்த பல பேர் இன்னும் ஏவிஎம் ஸ்டுடியோவில் தான் இருக்காங்க. ரங்கசாமி ஐயங்கார் ஜென்ரல் மேனேஜர். இன்னும் ஒரு தமாஷ் என்னென்னா, ரங்கசாமி ஐயங்கார் ஒரு நாளைக்கு என்னை தர தரன்னு பிடிச்சி இழுத்துருக்கார். ஒரு ஃபவுண்டன் மாதிரி ஸ்டூடியோவில் ஒன்று இருக்கும், அதில் அள்ளிப்பூலாம் முளைச்சிருக்கும், அதில் உள்ளே இறங்கி நடந்து போவேன். ரங்கசாமி ஐயங்காருக்கு பிடிக்காது, ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கிட்டு இருக்கிற இடம், தர தரன்னு பிடிச்சி இழுத்து என்னை யார் உன்னை இறங்க சொன்னது, ஆய் ஊயின்னு கத்துவார், அதட்டுவார். யாராவது எதாவது சொன்னால் அழுகையாக வரும், அப்புறம் 10 பேர் வந்து சமாதானப்படுத்துவாங்க,
சாக்லேட் வாங்கி கொடுப்பாங்க. இதில் என்ன ஒரு அயனினா, அவர் அவ்வளவு ஜாக்கிரதையாக பார்த்துட்டு அதே ஃபவுண்டனில் ஒரு செட்டு போட்டு அதுக்குள்ளே நான் நடந்து போகிற மாதிரி ஒரு ஷாட் எடுத்தாங்க முந்தா நேத்திக்கு. அப்போ நான் நினச்சிக்கிட்டேன், ரங்கசாமி எங்கரை கூப்பிட்டு பார்க்க சொல்லணும்னு. இந்த ஷாட்டை முந்தியெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொன்னார், அதே ஃபவுண்டனில் ஷூ போட்டு இறங்கி உள்ளே இறங்கி நடந்துக்கிட்டு இருக்கேன்னா. அஃப்கோர்ஸ் அந்த அல்லிப்பூலாம் இப்போ இல்லை. கோகிலா படத்திற்கு ஷூட்டிங்கு நடந்தபோது இன்னொரு சின்ன குழந்தை ஆக்ட் பண்ணது, கையில் ஒரு கொய்யாக்காய் வச்சுருந்தது. எங்கே இருந்து பறிச்சேன்னு கேட்டேன். எதிர்க்க இருக்கிற கொய்யா மரத்துலேருந்து அப்படின்னு மரத்தை காண்பிச்சது. அதே மரத்துலேருந்து அதே மாதிரி கொய்யாக்காய் பறித்து அதே மாதிரி பூஜைக்கு வந்து நின்றுருக்கேன். அதை எஸ்பி முத்துராமன் ஞாபகப்படுத்தினார், இன்னும் அதே மரம் இருக்குது, ப்ராபபிளி இட் இஸ் எல்டர் டு மீ. ஏவிஎம்மில் செகண்ட் ஃப்ளோர் இருக்குது இல்லையா, அதற்கு எதிரே அது இன்னும் இருக்குது. என் கூட களத்தூர் கண்ணம்மா படத்தில் கால் இல்லாத பையன் ஒருத்தன் ஆக்ட் பண்ணான். எங்களுக்கு என்னென்னா நாலஞ்சு பேராக சேர்ந்து அந்த பையனை மரத்தின் மேலே உட்காத்தி வச்சுட்டு வந்துடுவோம். அது வரைக்கும் ஷார்ட் டிலே ஆகுமே, நாங்கள் விளையாடலாம், அந்த பையன் இறங்கி வர முடியாது, எங்கே எங்கேன்னு தேடுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் சேட்டப் பண்ணிகிட்டு இருப்போம் நாங்கள். அந்த குழந்தை வந்து அந்த மரத்துலேருந்து பறித்தேன் அப்படின்னு சொன்னதும் நான் அதுலேருந்து பறித்து சாப்பிட்டது நினைவுக்கு வருது. பல ஆர்டிஸ்ட்டும் இந்த கொய்யா மரம் ஃபீட் பண்ணியிருக்கு அப்படின்னு நினச்சேன். ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன், ஒருவேளை சிவாஜி, எம்ஜிஆர், எஸ்வி சுப்பையா இவங்கெல்லாம் கூட அந்த மரத்துலேருந்து கொய்யாப்பழம் பறித்து சாப்பிட்ருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஜெமினி மாமா என்னை தூக்கி வச்சிட்ருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது, திரும்பி போய் அவரை தூக்கி வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துட்டேன். எஸ்பி முத்துராமன் சாரையும் அதே மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன். எஸ்பிஎம் சார்கிட்ட கூட அந்த ஃபோட்டோ இருக்குதுன்னு நினைக்கிறேன்.